கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க தகும் நூல்களை பிழையில்லாமல் கற்க, கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்ப நல்ல வழிகளில் வாழ்க. இத்தகைய கல்வியின் சிறப்பை சொன்ன திருக்குறளின் சிறப்பை காண்போம். திருக்குறளுக்கும் ஏழு என்னும் எண்ணுக்கும் பெரிய தொடர்புள்ளது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அல்ல, ஒரு திருக்குறளில் ஏழு சீர்கள் இருக்கும். செகண்ட் ஒன், ஏழு என்னும் எண்ணு பெயர் எட்டு குரட்பாக்களில் வரும், அதாவது செவன் அப்படின்ற நம்பர் வந்து எட்டு குரலில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அதிகாரங்கள் பார்த்திங்கன்னா திருக்குறளில் 133 அதிகாரங்கள், இதோட கூட்டுத்தொகையும் ஏழு வரும். நெக்ஸ்ட்டு குரட்பாக்கள், 1330 குரட்பாக்கள் இருக்கும், இதோட கூட்டு எண்ணும் ஏழு வரும். ஸோ ஏழு அப்படின்ற நம்பர் வந்து திருக்குறளோட நெருங்கிய தொடர்புள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், இந்நூலில் மூன்று பெரும் பிரிவுகளை கொண்டது. என்ன பிரிவுகள்னு பார்த்தோன்னா அறம், பொருள், இன்பம். ஸோ ஃபஸ்ட்டு அறம், அறமில் 38 அதிகாரங்கள் இருக்குது, 4 இயல்கள் இருக்குது. அந்த 4 இயல்கள் என்னென்னு பார்த்தோன்னா பாயிரவியல், இல்லறவியல், ஊழியல், நெக்ஸ்ட்டு துறவியல். இது வந்து அறம், அறத்தில் இருக்கிற 4 இயல்கள். நெக்ஸ்ட் வந்து பொருள், பொருள் வந்து 70 அதிகாரங்கள் கொண்டது, அதில் 3 இயல்கள் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து அரசியல், செகண்ட் ஒன் அங்கவியல், தேர்ட் வந்து ஒழிப்பியல். தேர்ட் ஒன் வந்து இது வந்து பொருள், பொருளில் இருக்கிற 3 இயல்கள். நெக்ஸ்ட்டு இன்பம், இன்பத்தில் 25 அதிகாரங்கள் இருக்குது, அதில் 2 இயல்கள் இருக்குது. அது என்னென்ன இயல்கள்னு பார்த்தீங்கன்னா கலவியல், கற்பியல். ஸோ மொத்தம் இந்த அறம், பொருள், இன்பம் இந்த மூன்றுத்துலேயும் சேர்த்து மொத்தம் இயல்கள் வந்து 9 இயல்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு திருவள்ளுவர் ஆண்டு கிமு 31, அதாவது திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ பிறப்பிற்கு முன்பு 31 ஆண்டுகள். நெக்ஸ்ட்டு இவர் கிபி 2 நூற்றாண்ட கடைச்சங்க காலத்தை சார்ந்தவர், அதாவது கிறிஸ்துவ பிறப்பிற்கு பின்பு 2 நூற்றாண்டை சார்ந்தவர். அதாவது எப்படி கேட்பாங்க அப்படின்னா திருவள்ளுவர் வந்து எந்த நூற்றாண்டை, கிபி கிமுவான்னு பார்த்துக்கோங்க, கிபின்னும் போது 2 நூற்றாண்டு, கிமுன்னு வரும்போது 31வது நூற்றா 31 வரும். நெக்ஸ்ட்டு வந்து திருக்குறள் வந்து 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து திருக்குறள் 10 அதிகாரங்கள் உடைமை என்னும் பெயர் கொண்டு முடிகிறது. அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அன்புடைமை, அறிவுடைமை, அடக்கமுடைமை, அதாவது எல்லாமே உடைமை 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 அப்படின்னு முடியும். அது வந்து 10 அதிகாரங்கள் வந்து உடைமை அப்படின்னு முடியுது. நெக்ஸ்ட் வந்து பாவகை, திருக்குறள் வந்து எந்த பாவகையில் ஏற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குறள் வெண்பாக்களால் ஆனது. திருக்குறள் வந்து குறள் வெண்பாக்களால் ஆனது. நெக்ஸ்ட் வந்து திருக்குறள் பெருமையை சொல்லும் நூல் பார்த்திங்கன்னா திருவள்ளுவ மாலை. ஸோ எந்த நூல் வந்து திருக்குறளோட பெருமையை சொல்லுது அப்படின்னு கேட்கலாம், அது வந்து திருவள்ளுவ மாலை. நெக்ஸ்ட் வந்து திருக்குறள் எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு கேட்குறப்பாங்க. இந்நூல் வந்து 107 மொழிகளில் திருக்குறள் வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. லத்தீனில் பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் வந்து மொழிபெயர்த்திருப்பார், ஆங்கிலத்தில் வந்து ஜியும் போப் வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் தவிர மொத்தம் 107 மொழிகளில் வந்து திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. உருசியன் நாட்டு அணு துளைக்காத கிராம்பெல் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் இடம்பெற்றிருக்கு. அதாவது எந்த மாளிகைன்னு கேட்பாங்க, கிராம்பெல் மாளிகை. கிராம்பெல் மாளிகையில் உள்ள சுரங்க பாதை பெட்டகத்தில் வந்து திருக்குறள் வந்து இடம்பெற்றிருக்கு. அது எங்கே இருக்குன்னா ருஷியாவில் இருக்குது. இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறளும் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. அதாவது விவிலியம் வந்து கிறிஸ்துவ மதத்தோட உயரிய நூலாக கருதப்படுகிறது, அதற்கு இணையாக திருக்குறள் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா இங்கிலாந்து நாட்டில் இருக்குது. இங்கிலாந்து நாட்டு மகாராணி விக்டோரியா காலை கண் விழித்தவுடன் முதலில் படித்த நூல் திருக்குறள். அதாவது இங்கிலாந்து நாட்டு மகாராணி விக்டோரியா வந்து காலையில் கண் விழித்தவுடன் படித்த முதல் நூல் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவள்ளுவருக்கு வேறு பெயர்கள், அதாவது திருவள்ளுவருக்கு வந்து வேறு என்னென்ன பெயர்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சென்னா போதர், தெய்வ புலவர், நாயனார், முதல் பாவலர், நான்முகனார், மாதனு பாங்கி, பெருநாவலர், பொய்யில் புலவர், தேவர். மொத்தம் 9 நேம் பெயர்களில் வந்து திருவள்ளுவரை வேறு வேறு பெயர்களில் கூப்பிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து திருக்குறளுக்கு வேறு பெயர்கள், அதாவது திருக்குறள் அந்த புத்தகத்துக்கு வேறு என்னெல்லாம் பெயர்கள் அப்படின்னு பார்க்கலாம். முப்பால், பொதுமறை, தமிழ்மறை, வாயுரை வாழ்த்து, பொய்யாமொழி, தெய்வ நூல், உத்தரவேதம், முதுமொழி, பொருளுரை, அறவிளக், திருவள்ளுவ பயன், இதெல்லாம்
திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். நெக்ஸ்ட்டு, திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து தர்மர், தாமத்தர், நச்சர், பரிமேலழகர், திருமலையார், கலிங்கர், மல்லர், மணக்குடவர், பரிதி, பரிபெருமாள். இதில் சிறந்த உரை எழுதியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிமேலழகர் தான் சிறந்த உரை எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து திரு என்னும் சொல்லுக்கு வேறு பொருள்கள், அதாவது திருக்குறளில் வர திரு அப்படின்ற சொல்லுக்கு வந்து வேறு என்னெல்லாம் பொருள்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை, இதெல்லாம் திரு அப்படின்ற சொல்லுக்கு இருக்கிற வேறு வேறு பொருள்கள். நெக்ஸ்ட்டு, தைத்திங்கள் இரண்டாம் நாளை வந்து நம்ம திருவள்ளுவர் நாளாக கொண்டாடுறோம். நெக்ஸ்ட்டு, மலையத்தஸ்வன் மகன் ஞான பிரகாசம் 1812 திருக்குறளை முதல் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார். அதாவது யார் வெளியிட்டாங்க அப்படின்னா, ஞான பிரகாசம் அப்படின்றவர் 1812 வந்து தஞ்சையில் வந்து திருக்குறளை முதல் முதல்ல பதிப்பிச்சு வெளியிட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு, திருக்குறளை பற்றிய சிறப்புகள் வந்து வெவ்வேறு புலவர்கள் எப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து, வள்ளுவனை தன்னை உலகிற்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடே அப்படின்னு சொன்னது வந்து பாரதியார். அதாவது இதில் ஹிண்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, தமிழ்நாடுன்னு வந்தால் அது பாரதியார் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் வந்து, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகம். வையகம் வந்து சொன்னது வந்து பாரதிதாசன். ஸோ வையகம்ன்ற கீவேர்டு வந்துச்சு அப்படின்னா அது வந்து பாரதிதாசன். நெக்ஸ்ட் ஒன் வந்து, அணுவை துளைத்தே ஏழ்கடல் புகுட்டி குறுக தரித்த குரல், இது சொன்னது ஔவையார். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அணு அணுன்னு மீன்ஸ் பெண் தில்லி, பெண் இல்லையா, ஸோ அது ஒரு பெண் பார்ப்புள்ளவர். ஸோ ஔவையார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுனா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சென்னை ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.